हाई फ्रेंड्स वेलकम बैक टू एनीथिंग ग्रोथ चैनल इनके नम्बर चैनल पर ऊपर ना स्टार्स है तो फ्रेंड्स ना एक न्यू स्टार्स है तो बोर्ड पर पाक लेना कोई पार्क फ्रेंड्स डिस्क्रिप्शन में लिंक कर करें इधर से आए हैं तो पीरो रही है फर्स्ट शीट फेवी कार्ड स्केल पेंसिल था फ्रेंड्स फर्स्ट वो रही है फर्स्ट शीट एट स्केल वो चुका हूँ फ्रेंड्स स्केल वो चुका अगला 14 सेंटीमीटर 50 सेंटीमीटर को और मार्क पड़ी हो गया फर्स्ट नम पड़ी ना इंद साइड कॉर्नर पे 15 सेंटीमीटर को मच चुका फ्रेंड्स और ना इंगेंदा अभी नारा அப்படியே பாதியாக படிச்சிருங்க அடுத்து ஆப்போசிட் இருக்கிற பேப்பர் எடுத்து இந்த சைடு 14 சென்டிமீட்டருக்கு அப்படியே படிச்சிருங்க இப்படி மடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மேலே ஒன்று மேலே வரும் ஒன்று கீழே வரும் ஒன்று மேலே வரும் பேப்பர் என்னன்னா இன்னைக்கு இதில் வந்து கம் போட்டிருக்கேன் கம் போட்டு அப்படியே ஒட்டியிருக்கேன் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அடுத்த அடியில் கீழே கம் போட்டு ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி 20 ஏபோ சிட்டி செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி 20 ஏபோ சிட்டி செஞ்சுட்டு அது காயிட்டு கொஞ்ச நேரம் அது காயிருக்க அது காஞ்சி வரும் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் காஞ்சிச்சு இப்போ 2 ஏபோ சிட்டி எடுத்து காட்டுறேன் அப்படியே நடுவில் ஒரு டீ மாதிரி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்மை அவ்வளோதான் கீழே மேலேயும் அவ்வளோதான் அப்புறம் எடுத்து ஒட்டிடுங்க அப்புறம் எடுத்து அதை மேலே ஒட்டி விட்டுருங்க கரெக்டாக ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி சைட்டில் கார்னர் எல்லாமே வரணும் இப்படி ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லா ஏபோ ஷீட்டையும் இதே மாதிரி ஓட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி மொத்தமாக ஒட்டி எடுத்துக்கோங்க மொத்தமாக ஒட்டி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் காய விடுங்க பாருங்க நான் 10 நிமிஷம் காய விட்டுட்டேன் மொத்தமாக ஒட்டி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க நான் பண்ணியிருக்கேன் பாருங்க இதே மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வெட்டிக்கோங்க அப்போ ஸ்டார் கொஞ்சம் ஷேப்பாக வரும் இதை பாருங்க ஸ்டார் கொஞ்சம் அழகாக இருக்கும் பாருங்க இதே மாதிரி எடுத்துகிட்டு விரிச்சுக்கோங்க அதை அப்படியே இந்த மாதிரி விரிச்சுட்டு நடுவில் கம்மை விட்டு ஒட்டிடுங்க இவருக்கு ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க சென்டரில் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நிறைய ஊற்றிடக்கூடாது நிறைய ஊற்றினீங்கன்னா பேப்பர் ஊறிடும் அப்புறம் பிஞ்சிடும் இப்படி கொஞ்சம் ஊற்றி தேங்காய் ஒட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒட்டி கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சி வச்சுட்டு காய விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கையில் நூலில் கட்டி கையில் பிடிச்சி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காலேஜ் வருது இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர்